ஹாய், ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கபகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டஃப்டு சிக்கன் பிரெஸ்ட். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்டஃப்டு சிக்கன் பிரெஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் பிரெஸ்ட் 2, வெண்ணெய் தேவையான அளவு, சீஸ் துருவல் 4 டேபிள் ஸ்பூன், குடமிளகாய் பொடியாக நறுக்கியது 1 கப், பூண்டு 10 பல், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, தயிர் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்டு சிக்கன் பிரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்தாச்சு. இந்த பவுலில் கெட்டி தயிரா, ஒரு 1/2 கப்பு தயிர், இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அடுத்ததா இதில் தனியா பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், நல்லா பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது 1, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து உள்ள ஸ்டஃப் பண்ணக்கூடிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதில் குடமிளகா வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடமிளகா, இதுலேயே சில்லி ஃப்ளேக்ஸ் அங்கே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், இங்கே 1/2 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அங்கே 1/2 இங்கே 1/2, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்மக்கிட்ட இருக்க கிரேட்டட் சீஸ் நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம மேரினேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதில் கோடு போட்டு வச்சுருக்கோம், அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா சாரும். இந்த மாதிரி ஒரு பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லிட்டு கொடுத்து வச்சுருக்கோம், இந்த ஸ்லிட்டில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட இருக்க மேரினேஷன் மசாலாவை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே போகிற மாதிரி, நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹோல்ஸ்லலாம் ஃபுல்லாக போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா திருப்பி இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சிக்கனையும் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெண்டு சிக்கன் பிரஸ்ட்டையும் நம்ம வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி மேரினேட் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு 10 minutes இது வந்து மேரினேட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கனை பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பு ஆன் பண்ணி இதில் நம்ம வந்து தவா வச்சாச்சு. இந்த தவாவில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 tablespoons போல் பட்டர் சேர்த்துருக்கோம். இது கூடயே 1 teaspoon ஆயிலும் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க சிக்கன் பிரெஸ்ட்டை நல்ல ஒரு 10 minutes நல்லா ஸ்டஃப் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 minutes வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கலர் வந்துருச்சு, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்டஃப்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்டஃப்டு சிக்கன் பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மியாக இப்போ இருக்க கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் தான். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.